ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, இந்த ஸ்டுடியோ ரவுண்ட்ஸோட 4வது எபிசோடுக்கு வந்துட்டோம். எஸ் இந்த 3 எபிசோடும் பார்த்ததுல இருந்தே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னும் மீதம் இருக்குது இந்த 25 பேர் தான். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த லெவலுக்கு யார் செலக்ட் ஆக போறாங்க அப்படின்ற விஷயமும் தெரியும். அதையும் செலக்ட் பண்றதுக்கு எங்களுடைய சீக்ரெட் ஜட்ஜ் இருக்காரு அப்படின்னு நான் வந்து போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த எங்களுடைய ஜட்ஜ் 2 பேரும் அந்த சீக்ரெட் ஜட்ஜும் இணைந்து பேசி தான் வந்து இந்த அடுத்த லெவலுக்கு போக போற கண்டஸ்டன்ட்ஸ் யாரு, குழந்தைகள் யாரு அப்படின்றத முடிவு பண்ண போறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் நிறைந்த இந்த சூப்பரான ஒரு ரவுண்ட்ல தான் நாம மீட் பண்ணிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியின் முடிவுல அடுத்த லெவலுக்கு யார் யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்ற விஷயத்த நாம ரிவீல் பண்ண போறோம். ஓகே, முடிவுல இப்பயே வந்து கால் பண்ணி கேட்கறது இல்லை, எங்க சொல்லவே இல்லை அப்படின்னு. ஓகே, இந்த நிகழ்ச்சியின் முடிவுல நாங்க சொல்ல போறோம். இப்போ நாம எங்களுடைய வளமையான ஜட்ஜஸ வெல்கம் பண்ண வேண்டிய டைமுக்கு வந்தாச்சு. வணக்கம் ஹம்சத்தோனி அக்கா. வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, இப்போ எங்களுடைய அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா. வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். இப்போ எங்களுடைய டீம் லீடர்ஸ் யாரு அப்படின்னு நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போறேன். முதலாவது டீம் லீடர் எங்களுடைய வஃபா. வணக்கம் வஃபா. வணக்கம். வணக்கம். அடுத்த டீம் லீடர் இசை இளவரசன் மனோஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சரி, குளோபல் சூப்பர் ஸ்டார் ராய் ஜாக்சன். ஓகே, அடுத்ததா எங்களுடைய மதிப்பிற்குரிய தயாவரன் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுடைய டீம் லீடர்ஸ் யாரு அப்படின்னு வந்து நாம பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்ததா ரொம்ப முக்கியமானவங்க, இன்றைய தினமும் இந்த மேடையை அவங்களுடைய மியூசிக் மூலமா அதிர வைக்க போற எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். இப்போ அடுத்ததா இன்றைய நிகழ்ச்சியில ஸ்பெஷலே வந்து இந்த கடைசியா மீதம் இருக்கிற இந்த 25 பேர் தான். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு நேரா போயிடலாம். முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க அஸ்வினி. சூப்பர் ஸ்டார் ஜூனிக்கு சேர ரொம்ப ஆசை. நான் முதல்ல இருந்தே ஜூனியர் சூப்பர் ஸ்டாருக்கு வரத்துக்கு காத்திருந்தேன். இன்னைக்கு தான் முத முதல்ல நான் படிக்க வரேன் மேடைக்கு. உன்னிடத்தில் என்னை கொடுத்து போலாம். ஆதேஷ் ரோட்ரிகஸ். கொக்கர கோலி குவ கொண்ட செவல் குத்து போட கூத்தடிக்க வந்திருக்கேன் முருகன் ரஜினி முருகன். கஷ்டப்பட்டு செலக்ட் ஆயிருக்கேன், என்னால் இன்னும் ப்ராக்டிஸ் எடுத்து நான் வர ரவுண்டுகளில் தேர்வாகும். ஜட்ஜ்மென்ட் பண்ணலாம். ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? ஆதேஷ் ஸ்மார்ட் பாய்,
நல்லா பாடியிருந்தீங்க. ஆனால் என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னு சொன்னால், இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அந்த பிச் சேர்ந்து ஸ்ருதி சேர்ந்து பாடினதா இன்னும் அழகாக இருந்திருக்கும். மற்றது இந்த பாட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக பாடிருக்கலாம். அடுத்ததா வராரே கலையரசன். பொம்பழைய நம்பே கட்டு போனவங்க ரொம்ப, அந்த வரிசையில் நானும் இப்ப கடைசியில் நின்று. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, புவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார் கலையரசன்? ஆர்த்திகா எதிர்பார்க்கிறேன். போறாளே பூ பூ கடரட்ட சுற்றும்பாவினாலே எங்கும் நிலவெனவே உலவிடுவேன். முற்றுப்பொழியந்தன் வழில் என்றும் இல்லை, எங்கும் பறந்திருவேன் விழுந்திருவேன். ஜஜஸ் சொல்லுங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? அவள் ஸ்டார்ட் பண்ண விதத்தை பற்றி நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ஸ் அவகிட்ட இருக்குது. அது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கான வாய்ஸ் அவகிட்ட இருக்குது. அழகான ஸ்டார்டிங், சூப்பராக ஸ்டார்ட் பண்ணீங்க. உங்களோட வாய்ஸுக்காக வேண்டி ஒரு ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இது மாதிரியா வேற என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்? குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே, யாரும் இல்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே, கைய புடிச்சா என்ன தப்பு, உழைய போல கத்திரிய அந்த இடத்தில் புட்டு புட்டு இப்போ திட்டிரிய. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம நிகழ்ச்சியில அடுத்த போட்டியாளரை கூப்பிடலாம். அடுத்து வராங்க அபிமன்யா. இந்த மேடைக்கு நான் வர்றதுக்கு காரணம் எங்கட அப்பா. அப்புறம் அவர் தான் எனக்கு எல்லா கான்பிடன்ஸையும் கொடுத்து வழி நடத்தினாரு. சொல்லுங்க இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? நல்ல பாட்டு, ஆனா கொஞ்சம் பிள்ளைக்கு கஷ்டமாயிட்டது. ஆரம்பத்துல
ஓகேவா எடுத்தீங்க. பிறகு அப்படி கொஞ்சம் இப்படி அங்கங்க ஃப்ளக்சுவேட் ஆகி பிச்சிங் எல்லாம் கொஞ்சம் மறந்த மாதிரி, கான்சென்ட்ரேஷன் இழந்த மாதிரி பாடினீங்க. கஷ்டமா இருந்ததா? ரிதமும் அங்கங்க முதல்ல இருந்து ஆரம்பத்துல கொஞ்சம் மிஸ் ஆனது. அது இந்த பாட்டிலே இருக்கு. பாட்டிலே உள்ள ஆஃப் பீட்ல தான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. நுள்ளி பல மின்னல் ஏலும் நேரம், அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது இப்ப இந்த வயசுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க வந்து அந்த உங்கள்ட்ட இருக்க வாய்ஸுக்கு தானே சரியான ஒரு சில்கி சில்கி வாய்ஸ், அதை நீங்க யூஸ் பண்ணணும், சரியான முறையில நீங்க பயன்படுத்தணும். அவங்கள தொடர்ந்து அடுத்ததா எங்களோட நிகழ்ச்சியில பெர்ஃபார்ம் பண்ண வராங்க ரோஷ்வினி. ஜோதிகா பாடுவாள் அது மாதிரியே இருந்துச்சா? ஆ அது மாதிரியே இருந்துச்சா? ஓகே, ஆ ஜட்ஜஸ் சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். பாட்டு நீங்க சரியா ஒரு மாதிரி ஸ்கேல் அங்கங்க தாவி பிடிச்சி இடத்துக்கு வந்துட்டீங்க, நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் இந்த பாட்டுல நிறைய அழகான இடங்கள் இருக்குது. நீங்க பாட வேண்டிய பாட்டுல நிறைய வார்த்தைக்கு வார்த்தை சொற்களுக்கு நிறைய அசைவுகள் இருக்கு இந்த பாட்டுல. அதெல்லாம் கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. மறைந்தது என்ன? மறைஞ்சிருச்சு. அடுத்ததா வராங்க பிரக்ஷனா வீனஸ். காற்று என் காதிலேதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா? இளமை தூங்கி விட்டதா? இதயம் சிந்தி விட்டதா? சொல்வனமே பாட்டீங்களா, பெர்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆ தெரியலையா? ஜட்ஜஸ் சொல்லுவாங்க, கேட்கலாம். நல்லா பாடினாலா பிரக்ஷினா? நல்ல வாய்ஸ் அம்மா, நல்ல குரல். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்ச பாட்டு இது, நல்ல ஃபேமஸான ஒரு சாங். அதில் ஒரு சின்ன தப்பு வந்தோடனையும் ஐயோன்னு இருக்கு. இவங்களுக்கு அப்புறமா இன்னொரு குட்டி பாப்பா வராங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்காக. அவங்க தான் டனிஷா. நான் பேட்டிக்லோவில் இருந்து ஆரேமதியிலேருந்து வரேன். இந்த பாட்டு பழகினத்துக்கு வழிகாட்டினவங்க எங்களோட அம்மா அம்மா அப்பாவும். சின்னதாக இருக்கும்போது அது வேற, அது நான் வந்து ஜஸ்ட் லிப் சிங்கிங், நான் வாயை மட்டும்தான் அசைச்சேன். ஆனால் நீங்கள் பாடியிருக்கீங்க, உங்களோட வாய்ஸ் உன் வாய்ஸில் பாடி ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்கள் என்ன மாதிரி ஒரு உலக நாயகியாக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை, இந்த ஜட்ஜஸ்னுடைய ஆசை, எங்களுடைய டீம் லீடர்ஸ் எல்லாருடைய ஆசை. இல்லையா? இல்லையா? திஸ் இஸ் ஃபார் தர்ஷன். அப்போ இவங்களுக்கு, இப்போ இவங்களுக்கு. ஓகே ஜட்ஜஸ் சொல்லுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ். இந்த பாட்டு பாடின விதம் நல்லம், ஓகே ஓகே.
ஆனால் இந்த பாட்டில் நான் சொல்கிற மாதிரி தான் நிறைய அசைவுகள் இருக்கு. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, தந்தை முகம் தாய் முகம் கண்டறியோமே, அட அட அட, இந்த மாதிரி தான் வரும் முதல்ல. அந்த விஷயங்கள் எல்லாம் அதை இமிட்டேட் பண்ணி அப்படியே ட்ரை பண்ணிருந்தீங்கடா, நல்லா இருந்திருக்கும் அம்மா. தனிஷாவோட ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ அடுத்ததா கலக்குறதுக்காக வாரார் எங்களுடைய டினோஷன். பட்டே கலப்பு பட்டி தொட்டி எல்லாம் குட்ட கலப்பு, குறவ மீன பிடிக்க குட்ட கலப்பு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு நம்ம தம்பி டினோஷன்? அழகான பாடல் தெரிவு, அழகாய் பாடியிருக்குங்க. நான் நினைச்சேன் நீங்க ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண விதத்தை வச்சு எப்படியாவது கொஞ்சம் அங்கங்கே தடுமாறிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சரியான இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் முக்கியமாக சொல்ல வேண்டியதுன்னா, நீங்கள் வாயை திறந்து பாடணும். வாய்க்கு உள்ள இப்படி வாயை மூடிக்கிட்டு நானாக நான் இல்லை தாயே அப்படின்னா அந்த பாட்டில் உள்ள ஸ்வீட்னஸும் வராது, அந்த வார்த்தைகளும் உங்களுக்கு வெளியே கிளியராக கேட்காது மற்றவங்களுக்கு. இவரோட பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததாகவும் ஒரு சூப்பரான ராக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸை தரதுக்காக வராரு லிபிஷன். எங்களோட சீக்ரெட் சர்ச் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் டப்னு அவர் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னார், லிபிஷனுக்கு நான் சொன்னேன்னு சொல்லுங்க, அவரை இப்போவே ஒரு குத்து பாட்டு பாடணும், ரெண்டு வரி மூணு வரி பாடணும் அப்படின்னு சொல்ல சொன்னார். நீ என்ன பெத்த மக ராசா, இந்த ஊரை காக்கு ராசா, என்ன பெத்த மக ராசா, இந்த ஊரை காக்கு ராசா. இவர் பாடின பாடலுக்கு நீங்க என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க ஜட்ஜஸ்? வெறும் ஸ்ருதியோடையும் லயத்தோடையும் பாடுறது மட்டும் இல்ல, மூச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், உமிழ்நீர் எப்படி இந்த இடத்துல நாங்க உள்வாங்கி கொள்ளணும், இது எல்லாமே இருக்குது. அப்படி அது பண்ணாம விட்டீங்க இந்த மாதிரி திக்கும். ஸோ இனி வர்ற பெர்ஃபார்மன்சஸ்ல இந்த குறைகள் எதுவுமே இல்லாம நல்லா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள் தம்பி. அடுத்த ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸுக்கு போக போறோம். அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வராரு ஷார்கேஷன். ஒரு நல்ல ஸ்ருதி ஞானம் இருக்குது, லய ஞானம் இருக்குது, எல்லாத்தோடையும் நல்ல ஈவனா மர்ஜ் ஆகி பாடுற சென்ஸ் இருக்குது, இது காணும். ஆனா வேற ஒரு பாட்டு எடுத்திருந்தா இன்னும் எங்கேயோ போயிருக்கலாம். ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டாச்சு, ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து நாங்க அடுத்ததா உங்களுடைய எக்ஸ்ட்ரா திறமைய வந்து இந்த உலகத்துக்கு காட்ட போறோம். சூப்பர் சூப்பர்.
இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து. அடுத்ததா இன்னொரு குட்டி பையன் வராரு, அவர் தான் எங்களுடைய மார்ஷல். நான் தலையாக்கல இருந்து வர்றேன். சக்தி சூப்பர் ஸ்டாருக்கு வர்றது ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அடிய சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னதான் எங்க கூட்டி போறியோ நீ. பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம். மாஷல், நீங்க இன்னொரு பார் செலக்ட் பண்ணீங்கனா என்ன பார் செலக்ட் பண்ணுவீங்க? அடிய சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னதான் எங்க கூட்டி போறியோ நீ. சரியான பிச்சில் போயிட்டு வந்தீங்க மேல கீழே எல்லாம். சரி, அந்த வகையில் உங்களை நான் பாராட்டுறேன். ஓகே, ஆனால் இந்த இந்த போட்டி நிகழ்ச்சின்னு வரும்பொழுது இந்த பாடல் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உதவும்ங்கிறது இப்பவே சொல்ல முடியாது. அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க, வராங்க கிருஷாலினி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மலை துளி தூற்றி கிஷாலினி. ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். ஜட்ஜஸ், நல்ல இனிமையான குரல், அழகாக பாடினீங்கம்மா. அந்த பாட்டுல ரேஞ்சு வேற, அதில் வர்ற ஃபீல் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. கிஷாலினியை தொடர்ந்து அடுத்ததா இன்னொரு பெரிய பொண்ணு வராங்க. அவங்க தான் அபிலாஷனா. ஜட்ஜ்மெண்ட் ப்ளீஸ். எப்படி பாடினாங்க அபிலாஷனா? நல்லா பாடிருந்தீங்க. உங்க வயசுக்கு என்ன உண்டோ, உங்க அளவுக்கு எவ்வளவு பாட முடியுமோ அவ்வளவுதையும் நீட்டா அழகா பாடிருக்கீங்கம்மா. அபிலாஷனாவோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததா வராரு சுரஞ்சன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, ஏ அவசரம் என்ன அவசரம். எனக்கு சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல பாட்டு பிடிக்கணும்னு ஆசை. இதோ என்
கமெண்ட்ஸ் வந்து ஜட்ஜஸ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அழகான ஒரு பாடலை தெரிவு செஞ்சு அழகாக பாடி முடிச்சிங்க. சரியா, இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டுக்கலாம். அதை வந்து நீங்கள் உங்களோட ரியாக்ஷனில் தான் அந்த பாட்டு வெளியில் வரும்பொழுது அந்த பாவம் வெளியே வரும். அதை நீங்கள் முகத்தை இறுக்கி வச்சுக்கிட்டு அந்த பாவத்தை எடுக்க இல்லாது உங்களால். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராரு அலெக்ஸ். அலிரடோட்டி அழகு கண்ணாடி ஃபைம் பாரடி பசனடி. நான் பதிலையிலேருந்து வரேன். எனக்கு சூப்பர் ஸ்டார் ஜூனியர்னு பார்த்து எனக்கு ஆசையாக இருந்துச்சு. மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். மேகமாய் வந்து போகிறேன் பெண்ணிலா உன்னை தேடினேன். யாரிடம் தூது சொல்வது இன்று நான் உன்னை சேர்வது என் நண்பே. ஓகே அலெக்ஸ், நீங்கள் எப்படி பாடினீங்க அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் கிட்டே கேட்கலாம். ஒரு கம்ஃபர்டபுளான பாட்டு எடுத்து வடிவா அப்படியே ஸ்மூதாக அப்படியே நான் எங்கேயுமே மாட்டிக்கல போங்கிற மாதிரி சேஃபாக ட்ராவல் பண்ண மாதிரி பாடினீங்க. இருந்தாலும் இன்னும் நிறைய இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்திருக்கலாம் இல்லையாண்ணா. மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன் யாரிடம் தூது செல்வது. நீங்கள் பாடினது ரைட் ஸ்கேலுக்குள்ளே இருந்தது, ஆனால் அந்தந்த வார மாடியுலேஷன்ஸ் அந்தந்த இடத்துல வரல. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க பிரணீர்ஷா. பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. மியூசிக் கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ள மிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜஸ் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனா? நானும் இருக்கேன். அழகான வாய்ஸ், அழகா பாடினீங்க. சரியா நல்ல நோட்ஸ் போக வேண்டிய இடங்கள்லாம் சரியா போயிட்டு வந்துச்சு. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு துண்டு நீல்பம் ஆயிட்டு எண்டிங் ஒவ்வொரு வேர்ட்ஸ் பின்னால. அவ என்ஜாய் பண்ணி அத பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப ஜாலியா பாடிட்டு இருந்தா. வாழ்த்துக்கள் கண்ணா. பிரணீஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததா வராங்க துஷாந்தினி. நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு நம்மளுடைய ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜட்ஜஸ் சொல்லுங்க. பயம் இல்லாம கூச்சம் இல்லாம பாடுறதுக்கு பழகணும். இந்த பாட்டு கண்டு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. நீங்க ஸ்ருதியோட பாடினீங்க, பீட்ல கரெக்டா பாடினீங்க, ஓகே ஸ்ருதி லயம் இதைத்தானே சொல்லிட்டே இருக்காங்க, இதுதானே பார்க்கணும், அதுலயே கடிவாளம் கட்டி விட்ட குதிரை மாதிரி அதுலயே டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிக்கிற இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க லென்த் ஆக்கி இருந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சோ இப்போ நாம அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக வராங்க ரேவதி. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், அண்ணா சொல்லி கொடுத்தாரு, அண்ணா தான் பிராக்டிஸ் பண்ணிவிட்டாரு. சொல்லா
ஓகே ஜட்ஜஸ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி? சுதியில் சேரவே இல்லை, தட்டு தட்டு மாதிரி ஒரு மாதிரி பாடிட்டு போனீங்க, ஆனால் சரியாக சரணத்தில் வந்து சேர்ந்துட்டீங்க. சரணம் ரொம்ப இனிமையாக நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரேவதியுடைய பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில் பெர்ஃபார்ம் பண்ண வராரு தேஹி பிரேம். நாங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம், தம்பி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாப்புல? இப்போ நீங்கள் படிக்கும் போது அசைவுகள் இல்லாமல் ஃப்ளட்டாக அப்படியே மேலே ஏறி இறங்கிச்சு. அந்த அசைவுகளை கொஞ்சம் இன்னொருக்கா நீங்கள் நல்லா நுணுக்கமாக பார்த்து பாடிக்கணும். சரியா, திரும்ப அடுத்த சுற்றுகள் வரும்பொழுது இந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே, இவருடைய பெர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததா இன்னொரு சூப்பரான பாடலோட வராங்க திவ்யா. எனக்கு சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல பாட விருப்பம். அப்பா அம்மா அக்கா எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க பாட சொல்லி. கமெண்ட்ஸ் கேட்கலாம், ஜட்ஜஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? ஸ்ருதியோட ஓரளவு பாடினீங்கம்மா, ஆனா சில சில இடங்கள் எல்லாம் ரீச் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆனா இதெல்லாம் செய்து கொள்ள கூடிய, இதெல்லாம் திருத்தி கொள்ள கூடிய தவறுகள். ஓகே, எங்களோட நிகழ்ச்சியில அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க பிரதி உஷா. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் பாலுதே புத்தம் புது ஓலை வரும் இந்த பூவுக்கொரு நாளை வரும் புத்தம் புது ஓலை வரும் இந்த பூவுக்கொரு மாலை வரும் நந்தவனங்கள் பூமாலை கட்டும் நாதஸ்வரங்கள் உன்னேலங்கொட்டும் நட்சத்திரம் அச்சதைகள் போடும் பண்பாடும் இந்நேரம் கூடும். இப்போ நாம ஜட்ஜ்மெண்ட் கேக்கு, ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். முதல் வந்த உடனே நல்லா பாடுனீங்க, அப்புறம் அப்படியே ஒரு டென்ஷனில் மிச்சம் விழுங்கி அப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் மூச்சு திணறல் வர மாதிரி இருந்து வந்துச்சிங்க. டென்ஷன் ஆகிட்டீங்க, பயந்துட்டிங்களா? என்ன பயனா, நல்ல அசைவுகள் உங்கள்கிட்ட குரலில் இருக்குது. இந்த பாட் முடிக்கும் வரைக்கும் நாங்கள் அருமையாக கேட்டுக்கிட்டு இருந்தோம். அடுத்ததா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட வராங்க எங்களுடைய லட்சிகா. நான் கிளிநொச்சி மாவட்டத்தில இருந்து அம்பாள்குளம் என்னும் கிராமத்தில் வந்திருக்கேன். 100 பேர்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டு அடுத்த சுற்றுகளுக்கு செல்வன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நேரா ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். நல்ல த்ரோ வாய்ஸ் ஒன்று இருக்கு உங்களுக்கு, சரியா அழகா பாடுறீங்க. பாடல்ல வர வேண்டிய முக்கிய இடங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு சரியா இருக்குது. அந்த இடத்துல நீங்க சரியா ஒரு இடங்கள்ல பாடல, ஆனா ஆல்ரவுண்ட் நீங்க ஃபுல்லா எடுத்துட்டு அந்த பாட்டு பாடின அளவுல நல்லா பாடுனீங்க. இந்த நிகழ்ச்சியோட இறுதி பெர்ஃபார்மர் அடுத்ததா வராங்க, அதாவது 100வது பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு இப்ப நாங்க பார்க்க போறோம். அவங்க தான் ஷிரோமி. அழுங்குறேன் குழுங்குறேன் ஒரு ஆசை நெஞ்சில, அதுங்குற இதுங்குறேன் ஒன்னும் பேச தோணல, நடையா நடந்தேன்
என்ன லக்கு, அது 100வது பெர்ஃபார்மர், கடைசி பெர்ஃபார்மராக வந்திருக்கீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லையா? சரி ஓகே, நாம் வந்து ஜட்ஜஸ் கிட்டே கமெண்ட்ஸ் கேட்கலாம். நல்லா பாடினீங்கம்மா. இது ஒரு டூயட் சாங் எடுத்து பாடியிருக்கிறீங்க. ரெண்டு போர்ஷனும் பாடும்போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கா வரும், ஒரு பேச்சு வழக்கு மாதிரி அந்த முடிப்பு முடிக்கும். அது வந்ததுதான் நல்லா இருந்திருக்கும். இப்போ இன்றைய நிகழ்ச்சி 100 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிந்த இந்த நிலைமையில அடுத்த சுற்றுக்கு யார் யாரெல்லாம் போக போறாங்க அப்படின்ற விஷயத்த எங்களுடைய ஜட்ஜஸ் கலந்தாலோசிச்சு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல இருக்குது யாரு யாரு அப்படின்றத பார்க்கலாம். ஏஞ்சலா, விஷாலி, மரியானா, பண்டாரவளை, கோபிகா, கிளிநொச்சி, உமாயாளினி, கொழும்பு, கலையரசன், கிளிநொச்சி, டிகர்சிகா, மட்டக்களப்பு, கிருபாகரன், ஹட்டன், டினோஷன், ஹட்டன், தர்ஷினி, பவுனியா, ஆதிஸ், வெள்ளவத்தை, சுஜித், ஹர்ஷன், பண்டாரவள்ளி, அஸ்வினி, நுரைச்சோலை, பிரதியுஷா, ஹப்புதலை, ரக்ஷிகா, ஹப்புதலை, இஷிதா, வெத்தலை, லிபிஷன், ஹட்டன், கேசவி, தம்பிலுவில், ஹரிஷ்வதன், ஹட்டன், திவன்யா, திமாத்ரி, பதுலை, வக்ஷயா, காயத்ரி, ஹட்டன், யுகேந்திரன், கொழும்பு, நிதர்ஷனா, பழை, தினுஷிகா, ஹட்டன், லவண்யா, திருக்கோணமலை, தருண், யாழ்ப்பாணம், லோகவியாசன், மட்டக்களப்பு, பிரணிர்ஷா, பண்டாரவளை, நிவேதினி, பதுலை, வினோப்ரியா, பதுலை. ஓகே, யார் யாரெல்லாம் அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த இப்போ நாம பார்த்தாச்சு. செலக்ட் ஆகின அனைத்து குழந்தைகளுக்குமே எங்களுடைய சக்தி டிவி சார்பாகவும், இந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர் பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சி சார்பாகவும் வந்து வாழ்த்துக்களை சொல்றோம். அது மட்டும் இல்லாம இதுல செலக்ட் ஆகாம எலிமினேட் ஆகின உங்களுக்கு மறுபடியும் இப்படி ஒரு மேடை சக்தி வழங்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைவடைய போகுது. அடுத்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த சீக்ரெட் ஜட்ஜ், ஷடோ அப்படின்னு எங்களுடைய ஜட்ஜஸ் சொன்ன அந்த சீக்ரெட் ஜட்ஜ் அடுத்த நிகழ்ச்சி மூலமா எங்களோட நிகழ்ச்சியில இணைய போறாரு. அதுக்கப்புறமா இந்த பிரம்மாண்டமான சூப்பர் ஸ்டார் ஜூனியர் மேடையில அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கீழே தான் உங்களுடைய இந்த திறமையான குழந்தைகள் வளரப்போகுது அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். ஸோ இன்றைய நிகழ்ச்சியிலையும் நடுநிலைமையா இருந்து எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வழங்கிய எங்களுடைய ஜட்ஜஸுக்கு நன்றி. நன்றி. அது மட்டும் இல்லாம எங்களுடைய டீம் லீடர்ஸ் 4 பேர், அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அடுத்ததா இன்றைய தினமும் அவங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த நிகழ்ச்சியில அவங்கள புஷ் பண்ணி பாட வச்ச எங்களுடைய குழந்தைகளின் பேரண்ட்ஸுக்கு நன்றி. அதே நேரம் இன்றைய தினமும் எங்களுடைய இந்த மேடையை அவங்களுடைய இசை மூலமா அதிர வைத்த எங்களுடைய ஆர்கெஸ்ட்ராஸ்க்கும்
நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பிரம்மாண்டமான மேடையில் அடுத்த சுற்றுக்கு தயாராகி இருக்கும் அந்த குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். குட்டே கலப்பு, பட்டே கலப்பு, பட்டி கொட்டி எல்லாம் பட்டே கலப்பு. கட்டு கட்டா சேர்த்து நோட்டு கட்டு, வெறு போட்டு போட்டு கிடக்கு. இப்ப நீங்க வந்து நெஞ்சேழு பாட்டை வந்து பாண்டீங்க இல்லையா, பாடும்போது அந்த பாட்டில் ஒரு ஒரு பெயின், ஒரு வலி இருந்துச்சு அந்த பாட்டில். சரி, அந்த மாதிரி அது உங்களுக்கு விளங்குமோ தெரியல, ஆனால் பாடும்போது அந்த பாட்டை நீங்கள் ஒரிஜினல் பாட்டு கேட்பீங்கானே, கேட்டுட்டு நீங்கள் அதை மாதிரியே பாடினாலே போதும். கொஞ்சம் மைனாக்களே, கொஞ்சம் மைனாக்களே, என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தென் தானே.